గజాననం భూతగణాదిశేవితం కపిత్తజంబూతపరక్షారపక్షితం ఉమాసుతం శోకవినాశకారణం నమామి విఘ్నేశ్వరపాదపంకజం. షడాననం కుంకుమరక్తవర్ణం మహామదం దభ్యమయూరవాహనం రుద్రస్సూర్ణం సురసన్యనాదం గుహం షడాహం శరణం ప్రపత్యే వేల్వేల్ మురుగ வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ராசி, அதற்குண்டான பலாபலன்கள், நிறங்கள், அது மட்டும் இல்லாத தெய்வீக வழிபாடு, நிறைய ஆன்மீக தகவல் பார்த்துட்டு நான் காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு போகும்போது சார் ஆன்மீக தகவல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது, இதே போல் மந்திரங்கள் நீங்கள் நிறையா சொல்லுங்கள், அதை நாங்கள் கடைபிடித்து ஒவ்வொரு விஷயங்களும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கிக் கொள்கிறோம் அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறது உண்டு. அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ரொம்ப முக்கியமான நாள். இந்த திதிங்கிறது எந்த தெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு, நட்சத்திரங்கிறது எந்த தெய்வத்துக்குண்டான விசேஷமான நட்சத்திரம், இது போன்ற நட்சத்திரங்களும் ஒவ்வொரு பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். அதே போன்று இன்றைக்கி பஞ்சாங்க குறிகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். 9/8/2019 ஸ்ரீவிகாரி வருடம் ஆடி மாதம் 24ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைக்கி ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதம் அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா 2 நாட்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அதாவது கணவருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்கும் வீட்டில் வந்து செல்வத்தை பெருக்கிறதுக்கும் இந்த அம்பாளை வணங்கிறது ரொம்ப விசேஷம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு உரியது. அஷ்டலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, வீரலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, இந்த மாதிரி அம்பாளுடைய லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்காக இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தபஸ் இருந்துருப்பா. அதற்கு உற்சாகமான மாதம் அப்படின்னு சொல்கிறது இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் நம்ம அம்பாளை வேண்டது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த மாதத்துக்கு கடக மாதம்னு பேர், அதாவது கற்கடக மாதம்னு சொல்லுவாள். இது சந்திரனுக்கு உண்டான மாதம். சந்திரன் தான் அதிபதி. ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனுக்கு ஆணும் சந்திரனுக்கு பெண்ணும் கொடுக்கப்படுறது. இது பெண்களுக்கு உண்டான அற்புதமான மாதம். இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது நிறைய பேர் வீட்டில் கலசத்தை வைத்து மேலே தேங்காய் வச்சு தேங்காயில் சுவாமி முகத்தை பதிச்சு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கலசங்களுக்கு வளையல் சாத்தி அலங்கரணம் பண்ணி புஷ்பத்தை சார்த்தி வெத்தலையை வச்சு குங்குமார்ச்சனை பண்ணி புஷ்பம் உதிரி புஷ்பத்தில் துளசி, மல்லி, செண்பகம் இது போன்ற வாசனை புஷ்பங்களை வைத்து அம்பாளுக்கு முதல்ல பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப அற்புதமாக அர்ச்சனை பண்ணுறது உண்டு. அம்பாளுடைய போற்றிகள் நாமாக்கள்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாள். கோயில்களில் பார்த்துட்டேன்னா இந்த நாளன்று விசேஷமான யாகங்கள்லாம் செய்கிறது உண்டு. சண்டி யாகம், மகாலட்சுமி யாகங்கள், இது போன்ற யாகங்கள்லாம் செய்து வழிபடுவாள். அதே போன்று வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுமங்கலிகள்லாம் வீட்டுக்கு வர வச்சு அவளுக்கு உண்டான சுவாமிக்கு செய்த நிவேதன பொருட்கள்லாம் அவளுக்கு கொடுத்து பாத பூஜை பண்ணி அவளுக்கு உண்டான வஸ்திரங்கள்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக அக்காலத்தில் பார்த்துட்டேன்னா இந்த வரலட்சுமி மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாள் தொடர்ந்து இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக செய்கிறது உண்டு. ஆக இன்றைய தினத்தில் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அம்பாளை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்தால் பூர்ணமான பலன்கள் என்னென்ன நினைக்கிறோமோ அத்தனை பலன்களும் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நினச்ச காரியத்தில் வெற்றிகரமாக ஒரு காரியத்தை சாதிக்காமல் விடமாட்டேன்னு சொல்லி சாதித்து வரக்கூடிய அற்புதமான தினம். பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி சற்று கவனம் என்பது தேவை. பிரயாணங்கள் எதாக இருந்ததுன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணம் அப்புறம் பார்த்துப்போம். நம்ம வேலையாக இருந்தால் கூட அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணலாம். பெற்ற தாய் தந்தருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்த பணவரவுகள்லாம் இன்றைய தினத்தில் கிடச்சோம். புதுசாக எதேனும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால்
ஓரிரு நாள் கழித்து ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பரணி நட்சத்திரத்தில் இருக்க முடிவு எடுக்கணும், முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் காரியத்தை தள்ளி போடலாம். கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. இன்றைய தினத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஒன்று, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, பகையாக இருந்தவா கூட ஒன்று சேர்றதுக்குண்டான நல்ல நாள். பிரிந்தவர்கள், கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாள் பேசவா இருந்தான் வாழலாம், ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டான நல்ல நாள். ஒரு கல்யாண விஷயத்தை பற்றி பேச போகிறோம், நிச்சயதார்த்தத்தை பற்றி பேச போகிறோம், இது போன்ற நல்ல காரியங்களை பற்றி பேசுகிறதுக்குண்டான அற்புதமான நாள். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினம். ரிஷபராசி என்பவர்கள் ரொம்ப நாள் வேலை கிடைக்காதவா, வேலைக்குண்டான முயற்சி எடுத்தால் நிச்சயமாக அந்த காரியத்தில் வெற்றி கொடுக்கும். இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபராசி என்பவர்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். கடன்களை தீர்த்து முதல்ல வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வச்சுருக்குறா நிச்சயமாக வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தங்களுடைய ஒற்றுமைகள் கூடி வரும். விடாத இருந்த பிரச்சனைகள்லாம் விடுபட்டுடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் எட்டு, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக தீர்ந்துடும். வரவுகள் உண்டு இன்றைய தினத்தில், வியாபாரங்களில் அனுகூல்யம் உண்டு. நினைச்ச காரியத்தை அடையக்கூடிய அற்புதமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. ஆன்சைட் வேலை எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயமாக அமையும். அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வியாபாரங்கள் பண்ணின்னு இருக்கிறவா வேலையாட்கள்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறதையும் தடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அவங்ககிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நம்ம முன்னாடி வேலை செஞ்சு பின்னாடி வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. என்ன சம்மந்தமாக ஆயில் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க, ஃப்ரூட் ஷாப், அதேமாதிரி வெஜிடபிள் ஷாப் பண்ணிகிட்டு இருக்கோம், கடவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. மிதுனராசி என்பர்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான படிப்பு படிச்சுன்னு இருக்கக்கூடிய டிகிரி படிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு படித்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிடும். வேலை வாய்ப்பில் பயந்துன்னு இருந்தவா, இந்த வேலை எனக்கு நிரந்தரம் இருக்குமோ, வேலை இடத்துல கிடைக்குமே, என்னை விட்டு அமிச்சுருவாளோ, நான் என்ன பண்ணுறது, மாசமான கமிட்மெண்ட்டில் இருக்கேனேங்கிற வருத்தத்தில் இருந்தவாளுக்கெல்லாம் தைரியமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த வேலையை விட்டு அமிச்சிட்டா கூட மிதுனராசி என்பவர்களுக்கு அற்புதமான வேலைகள் கிடைக்கும். பிரயாணங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்களே, நலமான நாள். இன்றைய தினத்தில் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம், உடல் ரீதியான உபாதைகள் இருந்துகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் மாற்றங்கள் உண்டு, ஆரோக்கியம் பெருகும். ஆனால் புதுசாக ஏதேனும் உபாதைகள் திருப்பி வராது இருக்கிறது கவனம் என்பது தேவை. மருத்துவமனையில் இருக்கிறோம், வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு, பலன்களும் உண்டு, பண வரவுகளும் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் புதுசாக வரக்கூடிய உபாதைகள் கவனம் என்பது தேவை. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் வராக்கடன்கள் வந்து சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் புதுசாக வாங்கி கொடுக்கறதுக்குண்டான அற்புதமான நாள். கடகராசி என்பவர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. பெண்கள் குறிப்பாக மேல் படிப்பு படிக்கணும், எனக்கு கல்யாணம் ஆயாச்சு, அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், திருப்பி தொடரணும்னு நினச்சின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. நீங்கள் முயற்சி செய்தால் வெற்றி அடையணும், காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கும். ரொம்ப மன கவலைகள் இருந்தவாளுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் படித்தா எனக்கு மனக்கவலை தீரும் நினச்சிட்டு இருக்கிறவா ரொம்ப அழகாக படிக்கலாம். அது மட்டும் இல்லாத நாலேஜுக்காகவும் படித்து அந்த படிப்பின் மூலமான பெருமைகள் சேர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, உயர்வான சிந்தனைகள். பல நேரங்களில் பார்த்துட்டேன்னா சோகமாக இருந்து கவலைப்பட்டு இனிமே கவலைப்படப்படாது. எதற்காக கவலை பண்ணும், நம்ம அடுத்த நிலைக்கு நான் வந்தே ஆகணும். யாரெல்லாம் என்னை பார்த்து கிண்டல் கேலி பேசினாலோ அவன் முன்னாடி நான் நின்று காமிக்கணும் அப்படிங்கிற
எண்ணங்களோடு செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். வீடு வீடு கடன் வாங்கினவா, திருப்பி புதுசாக வாகனம் வாங்கணுங்கிற யோகங்கள் வரும். குழந்தைகள் வரம் எதிர்பார்த்துருக்கிறவாளுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமணம் நம்ம கொடுத்து கொடுத்து திருமணத்துக்கு எனக்கு பலனே கிடைக்கல, ஜாதகம் வாங்கிட்டு போகிறா ஆனால் எனக்கு ரிசல்ட்டே சொல்ல மாட்டேங்குது, அதை சொல்கிறேன்னு சொல்கிறா ரிசல்ட்டே வர மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டிருந்த சிம்மராசி என்பர்களுக்கு அற்புதமான செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் இடம் வீடு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம், பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசாக எதேனும் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு வேலை எதிர்பார்த்துன்ருக்கிறவா சரி வேண்டாம், உள்ளூர்லேயோ அல்லது வெளியூர்லேயோ வேலை பார்த்துக்கலாங்கிற மன மாற்றத்தை கொண்டு வந்து செயல்படுவீங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும். புதிய பிஸ்னஸ் மனசில் நினச்சிட்டுருக்கிறத எக்ஸிக்யூஷன் பண்ணணும், சிம்பிளாக ஆரம்பித்தாலும் டக்குன்னு அதை ஆரம்பித்து செயல்பட்டுட்டேன்னா நிச்சயம் வெற்றி பெறும். சிம்மராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி நேரில் அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிச்சுடு, யார்ட்டையும் பேச மாட்டேன், ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து சொல்ல மாட்டேன், முந்தையெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சொல்லிடுறதுண்டு, கடைசியில் பார்த்தா ஆஹா நம்ம எல்லாத்தையும் சொல்லி சொல்லி தான் காரியம் நடக்கலை, இனிமே சொல்லப்படாது அப்படின்னு மனசுக்குள்ளேயே வச்சுன்னு எல்லா காரியத்தையும் சாதிப்பேன். இப்போது பல விஷயங்களில் நீங்கள் முன்னோடியாக வரக்கூடியது, வரக்கூடிய பணவரவு ஒரு நாள் லேட்டானாலும் உங்களுக்கு கட்டாயம் வந்துடும். நல்ல நண்பர்கள் மூலமாக பல காரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ஏற்படுத்தி கொடுக்கும். மரம் கார்பெட்டிங் சம்பந்தமாக, ப்ளம்பிங் சம்பந்தமாக, விவசாய பூமி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான பலன்கள் உண்டு. அதேமாதிரி சீமந்தம் நிச்சயதார்த்தம் போன்ற விசேஷங்களை பற்றி, வருங்காலத்தில் வரக்கூடிய விசேஷங்களை பற்றி வீட்டில் பேசுறது சிந்திக்கிறது இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும். வீடு வாங்கணும்னு நினச்சிட்டுருக்குறோம், வீடு மாற்றணும் நினச்சிட்டுருக்குறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கன்னிராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. துளாராசி நேயர்களே, ஆதாயத்தோட தான் ஒரு காரியத்தை செய்வேன், முந்தியெல்லாம் எடுத்தமா யாரேனும் உதவி செஞ்சிடணும், எல்லாத்துக்கும் உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச எல்லா காரியங்களும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக பேசுறது, எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுப்பேன். இந்த இடப்பட்ட காலத்தில் ஐயோ நான் ஏமாந்துட்டேன், இனிமே இப்படி இருக்கப்படாது, முந்தி மாதிரி நான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் என்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட்டுப்பாடோடு யோசிப்பேன். வேலையாட்கள்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசில் ஓடும், டைமண்ட் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறப்பா, பேங்க் சம்மந்தமான எக்ஸாமினேஷன் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் துளாராசி என்பர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். குழப்பத்தில் இருக்கக்கூடியவா, வேலைக்கா தொழிலா இந்த வேலையா அந்த வேலையான்னு குழப்பத்தில் இருந்த வாழ்க்கை இன்றைக்கி ஒரு நிச்சய நிர்ணயம் வரும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்போ தடங்கள் ஆயின்ருக்குன்னு வருத்தப்பட்டவா, அது கல்யாணம் ஆனதுக்காக கிடையாது, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நேர காலத்தினால தான், அதை தாண்டிட்டெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குன்னாலதான் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. துளாராசி என்பவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத என் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் சுகமான நாள், நல்ல நல்ல காரியங்கள்லாம் சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதாவது இல்லைங்கிற விஷயத்தை நினச்சி வருத்தப்படுறதை விட இருக்குங்கிற விஷயத்தை வைத்து செயல்படுறது உன்னதம்னு பல அறிஞர்கள் சொல்லியிருக்கா, அதே மாதிரி செயல்பட்டேன்னா நிச்சயம் வெற்றி பெற முடியும். அதாவது குடும்பத்துக்காகன்னு சொல்லி எல்லாரும் திட்டுறாளேன்னு வருத்தங்கள் இருக்கும், சில நேரங்களில் கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும், பிரயாணங்கள் விசேஷ பலன்களை கொடுக்கும். கோயில் ரீதியாக ஆலயங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது, தெய்வ காரியங்கள் எடுத்து பண்ணுறது இது போன்ற காரியங்கள்லாம் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டுருக்கோம், பூஜா ஸ்டோர் வச்சுட்டுருக்கிறவங்க, மூலிகை கடை வச்சுட்டுருக்கிறோம், மருத்துவராக இருந்துட்டுருக்கவங்க, சித்த மருத்துவத்தில் இருந்துட்டுருக்கிறவா, வீடு வாடகைக்கு விட்டுருவா, வீடு விற்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவாளுக்கெல்லாம் காரிய அனுகூல்யமாடும் இன்றைய தினத்தில். சில நேரங்களில் கோபித்து கொண்டு சில விஷயத்தை பண்ணாமல் இருப்பார், அது முதல்ல அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தினத்தில் அப்படி கோபங்கள் வந்தாலும் இறைவனுடைய நாமத்தை சொல்லும்போது அது மாறிவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2, நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு.
தனுராசி நேர்களே, லாபங்கள் கூடி வரும், பண வரவுகள் தேடி வரும். தரநாள் இருந்த பயம், பா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்குது. அந்த பயம் போயிடும், கவலைப்பட வேண்டாம். இந்த பயத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியில் வந்துடுவேன். சில விரயங்கள் இருக்கும், பண ரீதியான விரயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். தேவையான விஷயத்துக்கு பணம் கிடச்சிடும், நீங்கள் பார்த்தலன்னா தெரியும். ஏழரை சனி இருந்தாலும் தேவையான காரியத்துக்கு கரெக்டாக அந்த பண வரவு வந்துடும். அப்போவே தெரிஞ்சுக்கலாம், ஆஹா, இறைவனும் இயற்கையும் கூட இருந்துகிட்டு இருக்கு, எல்லா விஷயத்தையும் நான் ஜெயிச்சிட்டேன். கல்யாண காரியங்கள்லாம் சில நேரங்கள் பேசி தடையாகிறது, நிச்சயம் தடையாகிறது, மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அது நல்லதுக்கு தான். நீ அடுத்து வர்றது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும், வெற்றி தரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். உடலில் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வண்டி வாகனத்தில் போகும்போது வேகமாக போகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸு, ஹெல்மெட்டு, தேவையான உபரி பாகங்கள்லாம் எடுத்து வச்சுன்னு அதுக்கப்புறம் பிரயாணம் பண்ணணும். அந்த காரியத்தை வெற்றி அடையாமல் வரப்படாதுன்ற ஒரு நோக்கத்தோட, ஒரு கோலோடு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் அமோகமான பலன்கள் உண்டு. தனுர்ராசி என்பர்களுக்கு கலைத்துறை, சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9. நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் ஹயக்ரீவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள் சில நேரங்களில் யதார்த்த பயங்கள் அப்படின்னு சொல்லுவாள். எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சு வந்துடுவேன், ஆனால் யதார்த்த பயம், நடக்குமோ நடக்காதா, நடக்குமோ நடக்காதாங்கிற ஜுவல்ஸ் திங்கிங்னு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் அப்படியே பதட்டங்கள் இருக்கும், ஒன்றும் இருக்காது, அந்த காரியம் வெற்றி பெற்று. அதுமாரி இவா என்ன நினைக்கிறா, இவா என்ன சொல்லணும்னு சொல்கிறா, இவங்க என்ன மனசில் நினச்சின்னு இருக்கா நம்மளை பற்றி, முதல்ல அந்த விஷயத்தை எடுத்துடணும். ஏன் அவன் என்ன நினச்சா என்ன, அவ நினைப்பவரும் நினச்சிட்டு இருக்கட்டும், நம்ம காரியத்தை செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடாதான் இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். மருத்துவராக இருந்துகிட்டு இருக்கிறவா, ஜிம் வச்சுட்டு இருக்கவா, யோகா ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, வீடு கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக வீடு கட்டி விற்கிறவா, ஜாயின்ட் வெஞ்சர் போட்டுன்னு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். அதுமாதிரி மகர ராசி என்பர்கள் சினிமா துறையில் இருந்துகிட்டு இருக்க வாய்ப்பு தேடுறவாளுக்கு நல்ல வெற்றி உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நண்பர்கள், அந்த நண்பர்களுடைய அறிவுரைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் நினைத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2. நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசினியர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்களில் ஏற்பட்ட தடைகள்லாம் போயிடும், குழப்பமான விஷயங்களில் நல்ல ரிசல்ட் கிடச்சிடும். யாரோ ஒருத்தர் ரொம்ப உதவி செய்கிறவா, ஐயோ இப்போ உதவிகள் இல்லையே, அவள் தள்ளி போயிட்டாளே, அவட்ட இப்போது பேசுறது இல்லையே அப்படிங்கிற கவலைகள், மனசில் வருத்தங்கள் இருக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம், இன்னொருத்தர் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விட்ட பொருளை திருப்பி கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி பதவி இப்போ இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவளுக்கு பதவி கிடைச்சிடும். என்ன இல்லைன்னு நினைக்கிறவளோ அது உங்களுக்கு கிடைத்து விடும், கவலையே பட வேண்டாம். கும்பராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைகள் கூடி வரும். குடும்பத்தாரோடு எங்கேனும் செல்றதுக்குண்டான வாய்ப்புகள், கோயில் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு ரொம்ப நாள் வேண்டின்றிருந்த விரதங்கள்லாம் நிறைவேற்றுவேள். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்புகள் கூடி வரும். கும்பராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4. நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுர மர்த்தினி துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் பண வரவுகள் உண்டு, வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள் தீரும். எண்ணிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குண்டான தினம். புதிய நண்பர்கள், நண்பர்கள் மூலமான நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி சில நேர காலங்களை நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமோ, நேரத்தை கழிக்கிறோமோன்னு வருத்தப்பட்டிருந்தவா இல்லை, இதுதான் உங்களுக்கு யோசனை பண்ணக்கூடிய காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி யோசனை செய்து திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பிஸ்னஸ் பற்றிய திங்கிங்க்கு உங்களுடைய எக்ஸிக்யூஷன் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். கூட்டு தொழில் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி திடீர் திடீர் ஆலயத்துக்கு சென்று வழிபடக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் இன்றைய தினத்தில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1. நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப நாள் வேண்டின்னு இருக்கேன் சார், நானும் ஒரு காரியத்தை, நியாயமான கோரிக்கைகள் நானும் வேண்டின்றே இருக்கேன் சார்,
அந்த காரியங்களில் எனக்கு வெற்றி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் நான் வேண்டிகிட்டே இருக்கேன் சார், இந்த காரியம் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் சார், எனக்கு மட்டும் இல்லை என் குழந்தைக்கு சக்ஸஸ் ஆகணும் சார் அப்படின்னு ரொம்ப நாள் வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய காரியம், வேண்டுதல் செய்த காரியங்கள் காலதாமதமாகும் போது இந்த மந்திரத்தை ஜெபிச்சல்னா உங்களுக்கு சீக்கிரமாக அந்த காரியம் நடக்கிறதுக்கு உண்டான அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது. இதை பயன்படுத்திக்கிறது இந்த மந்திரத்துக்குண்டான விசேஷம்னு சொல்லுவாள். இந்த மந்திரம் ஓம் சர்வாணி கருணாபாத்திராய நமஹ, ஓம் சர்வாணி கருணாபாத்திராய நமஹ, ஓம் சர்வாணி கருணாபாத்திராய நமஹ, ஓம் சர்வாணி கருணாபாத்திராய நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது நம்ம வேண்டுதல் இருக்கும் இல்லையா, ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த வேண்டுதலுக்கு இந்த மந்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 16 முறை டெய்லி காலையில் நீங்கள் சுவாமியுடைய பூஜை எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் நின்றுண்டு சுவாமியை பார்த்து வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லை ஒரு காரியத்துக்கு நம்ம போகும்போது, ஒரு காரியத்தில் நம்ம வேலை வாய்ப்புக்கு போகும்போது, இன்டர்வியூ கட்டம் போகும்போதோ நான் வேண்டுதல் இருக்கேன் எனக்கு நல்ல வேலையாக கிடைக்கணும், அந்த இடத்துலேருந்து இந்த மந்திரத்தை 16 முறை ஜபிச்சுக்கிறது நல்லது. எந்த இடத்துலையும் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரத்தில் சர்வ காரியமும் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கும். கருணாக மூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவன் அற்புதமான அந்த காரியத்தை நிகழ்த்தக்கூடிய நல்ல மந்திரமாக இந்த மந்திரம் இருக்கும். தெய்வத்தை மனசார ஸ்மரணம் பண்ணி இந்த மந்திரத்தை சொல்கிறது அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 16 முறைகள் இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக வேண்டின் இருக்கக்கூடிய காரியமாக நிச்சயம் வெற்றி பெறும், கவலையப்பட வேண்டாம். இந்த மந்திரம் அதுக்கு உதவிகரமாக இருக்கும். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவே இல்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை கால நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷை. நன்றி, வணக்கம்.